தேவாதி தேவனுக்கும் கர்த்தாதி கர்த்தருக்கும் கோடி கோடி புகழும் துதியும் மகிமையும் என்றென்றும் உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசுவினுடைய கிருபை இந்த நாளெல்லாம் உங்களை மூடிக்கொள்ளும். உங்கள் உள்ளத்தின் எல்லா எண்ணங்களையும் கர்த்தர் அறிவார். அவரை நீங்கள் முழு உள்ளத்தோடு தேடும்போது அவருடைய பலத்த கரம் உங்களை தாங்கிக் கொள்வதை நீங்கள் காண்பீர்கள். 121 சங்கீதம் 7 வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். எத்தனை மகிமையான ஒரு தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம் என்று உங்களுக்கு விளங்குகிறதா? இந்த உலகம் பாவம் நிறைந்த, பிசாசினுடைய கிரியைகள் நிறைந்த, அநேக சத்துருக்களும் விரோதிகளும் துரோகிகளும் பெருகின ஒரு உலகமாக இருக்கிறது. எங்குமே தீங்கும் தீமையானவைகளும் நிரம்பியிருக்கிறது. ஆனால் சர்வலோகத்தை உண்டாக்கிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனும் அந்த தேவனுடைய பாதத்தை நாம் பற்றி கொள்ளும்போது எல்லா தீங்குக்கும் தேவன் நம்மை விளக்கி காக்கிறவர். கடந்த காலத்தில் கொரோனா எனும் தீங்கு, ஒமிக்ரானின் கொள்ளை நோய் தீங்கு, இதிலும் பொல்லாத மதவெறியர்கள், ஜாதி வெறியர்கள், பலவிதமான பதவி வெறியர்கள், சத்துருக்கள் எனும் பொல்லாத தீங்கெல்லாம் பெருகியிருக்கிறது அல்லவா? அவைகளிருந்தெல்லாம் இந்த உலகத்தை ஆண்டவர் இன்றைக்கும் காத்து கொண்டே வருகிறார், இனியும் காப்பார். ஆமாம் நண்பாளர்களே, அவருடைய ஆளுகையில தான் முழு அண்டசராசரம் இருக்கிறது. அவருடைய பார்வையிலே தான் இந்த முழு உலகமும் இருக்கிறது. அவருடைய கரத்தில் தான் மனித குலமே இருக்கிறது. ஆகவே நண்பான தேவ ஜனமே, நம்மை உண்டாக்கிய தேவனையே நோக்கி பார்ப்பதில் உண்மையாக இருங்கள். ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தை தேடுங்கள். எல்லா தீங்குக்கும் உங்களை விளக்கி அவர் காத்து விடுவார். உங்கள் பாதைகளை நேராக்கி விடுவார். எல்லா சத்துருவையும் தள்ளி விடுவார். உங்கள் கண்கள் அதை காணும். உங்களுடைய வாழ்க்கையில் இயேசுவின் பிரசன்னம் நிரம்பியிருக்கும். ஜெபிப்போமா. அன்பின் நேசரே, எல்லா தீங்குக்கும் எங்களை விளக்கி எங்கள் ஆத்மாவை காத்தவரே, இனியும் காப்பவரே, உமக்கு கோடி நன்றி ஐயா. ஆண்டவராக இயேசு சாமி, என்னோடு ஜெபிக்கிற அத்தனை பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் தருகிறோம். அப்பா, அவர்கள் குடும்பத்திலிருந்தும் வெளியிலிருந்தும் சமூகத்திலிருந்தும் வேலை செய்கிற இடத்திலிருந்தும் வரக்கூடிய சகல தீங்கும் அவர்களை விற்று விலகும்படி செய்கிறேன். ஒவ்வொருடைய ஆத்மாவை நீ காக்கிற தேவன், உமக்கு கோடி சோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.